ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது இந்த பக்கம் போற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இங்க சாப்பிட்டுட்டு தான் போவோம். இங்க வந்தா இங்க மொட்டை பணியாரம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அது நல்லா இருக்கும். அதனால பிள்ளைங்களோட வந்து ஃபேமிலியோட சாப்பிட்டு போவோம். ஐயோ நீ சாப்பிடும்போது பார்த்தாலே எனக்கு பசிக்குதே. மை காட் பா பசி ஆறிச்சா? வேத வேணுமா உங்களுக்கு? சாப்பிட முடிச்சு சொல்றேன். நீ சாப்பிட முடியல மறுபடியும் சொல்லுவான். Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? எட்டி குட்டை மேடு சங்கீரி ரோடு பக்கத்துல. ஆ எதுக்கு வந்திருக்கோம்? சாப்பிட வந்திருக்கோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சங்ககிரி மெயின் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டிக்குட்டை மேடுன்னு ஒரு இடம், வெங்கட் கல் மீன் கடை. சரிங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோலாரில் வந்து எடுத்துருந்தோம். ஜிலேபி மீனை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவாங்கன்னா கழுவி நல்லா ஒரு தோசைக்கல்லில் போட்டு விறகடுப்புலாம் யூஸ் பண்ணிமா, நல்லா சுட சுட அந்த தோசைக்கல்லில் இந்த பக்கம் போட்டு நல்லா இது பண்ணி கொடுப்பாங்க. கூடவே முட்டை பணியாரம் பணியாரம் அந்த மீன் குழம்பு இதெல்லாம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால அம்மாவை கூட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கூட வந்து ஒரு சில வீடியோக்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ரீசெண்டாக போட்டிருந்தோம். அப்போ நல்லா பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அம்மா அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம போய் உள்ளே போய் சாப்பிட்லாமா? ஆ யூஸ்வலாக வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை தவா ஃப்ரைலாம் பண்ண மாட்டாங்க, ஆயில் டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. அங்கே இன்னைக்கு தவா ஃப்ரை இருக்குது, சாப்பிட்லாம் வாங்க. சோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடண்ணா, உங்கள் பேர் தான் வெங்கட். ஓகே அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இப்போ நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குண்ணா? ஆல்ரெடி சொல்லிட்டேன், மீன் பணியாரம் தான். மீனில் வந்து ஒரே ரகம் தான் போடுறோம், ஜிலேபி மட்டும் தான் போடுறோம், வேறு ரகம் எதுவும் போடுறதில்ல. ஓகே, பணியாரத்தில் வேணால் எல்லாமே போடுறோம். அதில் வந்து முட்டை பணியாரம் போடுவோம், முட்டை எக்கு மிக்ஸ் பண்ணி போடுறது முட்டை பணியாரங்குது, சாதா பணியாரங்குது. அதுலேயே ஆம்லெட் ஆஃப் ஆயில் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதே கல்லையே ஆஃப் ஆயிலேருந்து ஆம்லெட்லேருந்து எல்லாமே அப்படியே ரவுண்ட் இதுலேயே ஆஃப் ஆயில் போடுவீங்களா? எல்லாமே அதுலேயே வரும். ஓ அப்போ ரவுண்டாக வரும். ஆமாம், சூப்பர். அப்போ நமக்கு போட்டு காமிங்க, நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இந்த மீனெல்லாம் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறீங்க? எங்களுக்கு வந்து பூலாம்பட்டியிலேருந்து வருதுங்க. ஆ பூலாம்பட்டியிலேருந்து மீன் வருது, அங்கே ஆறு இருக்கிறதுனால ஆத்துவாரத்துலேருந்து அப்படி வாங்கிட்டு வந்துடுறோம். இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் வருங்க. ஓகே ஓகே, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து போடுறோம். நீங்கள் ஜிலேபி மீன் மட்டும் தான் போடுறீங்களா, வேறு ஏதாவது மீன்? வேறு ரகம் போடுறது இல்லைங்க. இது ஜிலேபி வந்து கல் மேல் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், முள்ளு கம்மியாக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு சின்ன குழந்தைங்களா சாப்பிட்றவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணுறீங்க? ஒரு 2012 ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, மோர் தென் ஒரு எவ்வளோ ஆச்சு? 2012 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. ஓகே சூப்பர். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறதுல கடலை தான் யூஸ் பண்ணுறீங்களா? மொத்தம் கடலை தான், செக் எண்ணெய் தான் வாங்குகிறோம். ஓகே, ஏ ஒரு பாட்டில் எண்ணெய் எடுத்துகிட்டோம். கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய். இங்கே பாருங்க கைஸ், நல்லா வந்து ஒரு கடலெண்ணெய் இது பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அண்ணன். ஓகே இங்கே பாருங்க, இதுதான் ஃபிஷ்ஷஸ். இப்படி காமிங்க, இதெல்லாம் ஃபிஷ்ஷு, நல்லா பெரிய பெரிய படா படா ஃபிஷ்ஷஸாக இருக்குது. ஸோ அண்ணன் வந்து நமக்கு நீ போட்டு கொடுக்க போகிறாரு, அம்மாவோட சாப்பிட போகிறோம். சாப்பிடலாமாண்ணா? எப்படி இருக்குண்ணே? இல்லை கலக்கி, இது ஆஃப் ஆயில் தம்பி. ஆஃப் ஆயில் ரெண்டு ஜிலேபி மீன் வாங்கியிருக்கோம், ப்ளஸ் வந்து ரெண்டு முட்டை பணியாரம். இது எது முட்டை பணியாரம்? இது ரெண்டு முட்டை பணியாரம், இது நார்மல் பணியாரம் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு கொடுத்துருக்காங்க சாந்து. அது பேர் என்ன? சாந்தியா? சாந்து காரச்சிட்னே. இங்கே ஒருத்தர் இருக்கிற பாருங்க, ஹாய் சொல்லுங்கள். கேமராவில் வரமாட்டேன்னு வர வச்சுட்டேன். சோ கைஸ் நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா ஜிலேபி மீன் வாங்கியிருக்கோம், ரெண்டு வறுத்த மீன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து வந்துட்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா, இந்த ஆஃப் பாயில் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆஃப் பாயில் தமிழ்நாடு ஃபுல்லாக சாப்பிட்டதே இல்லை. அண்ட் இந்த முட்டை பணியாரம் நார்மல் பணியாரம் இந்த குழம்பு சாந்து எல்லாமே இருக்குது. சாப்பிடலாமா? நல்லா பெரிய, ஆ நல்லா பெரிய மீனாக இருக்கலாமா? ஆமாம், நல்லா கல்லில் வறுத்துருக்காங்க.
நல்லா இருக்குல்ல, ஆயில் அதிகமாக இல்லை, நல்லா இருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. வேற நல்லா அள்ளி சாப்பிடுமா? கிள்ளி சாப்பிட வேணாம், அள்ளி சாப்பிடு. முள்ளு வாயில் போய் கொழம்புக்கு அம்மா என்னம்மா ப்ரொஃபஷனல் ட்ரீவன் வர பண்ணுறது. காரம் அதிகமாக இல்லை, ஆ பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த சட்னி வச்சுருக்குறாங்க, கார சட்னி. கம்மியாக தொட்டு சாப்பிடுமா? ஆமாம், கம்மியாக தான் போட்டு சாப்பிடும். அது வந்து சாந்துன்னு வேறு சொல்கிறாங்க, ஸோ அதனால் இது முட்டை பணியாரம். இருமா, இப்படியே பேசி பேசி எனக்கு டெம்ட் ஆகுது, நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன். முட்டை பணியாரம் கைஸ், சியர்ஸ். உங்களுக்கு ஆம்லெட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? இல்லை புளிப்பு இல்லை பார்த்தியா, அதிகமாக நம்ம வீட்டில் கூட மாவு கொஞ்சம் புளிச்சு போயிடும், புளிப்பு இல்லை. குழம்பு ரைட்டு, வாங்க வாங்க ஃபார்முக்குள்ள வாங்க. தேவட்டலை பார்த்தியா, எண்ணெயில் நிறைய எண்ணெயும் இல்லை. அதாவது அதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோம்னா கூட சைட்ல இல்லை ஒரு மாதிரி முருகுலாம் ஆயிரும். கொஞ்ச நேரம் விட்டோம்னா கூட அது ஒரு மாதிரி ஓட கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எடுத்து ஊற்றுதுங்க இங்கே. நல்லா இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் போட்டிருக்காங்க, நான் வேக்க விறுவிறுக்க சாப்பிடணும். ம், அந்த குருமா நல்லா இருக்கேம்மா. இல்லை காரம் அதிகமாக இல்லை, ஆஹா அருமையாக இருக்குங்க. டூ 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 குட் ரைஸ், ஜிலேபி, ஃபிஷ்ஷு. அம்மா சாப்பிட்டதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன். அடாடா என்ன சூடாக இருக்குதுமா அது, ஐயோ ஐயோ. இங்கே பாருங்களா எவ்வளோ சதை பிடிப்போடு இருக்காப்புல பாருங்கம்மா, அருமை இவ்வளோ அருமையாக இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக. பெரிய மீனாக இருக்குல்ல, ம், நல்லா பெரிய, என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஐயோ ஐயோ. இங்கே பாருங்கள் இந்த தோலை நான் அப்படியே பிக்கிறேன், தோல் இந்த இங்கே இருக்கிற தோல், ஐயோ ஐயோ ஐயோ. அந்த டேஸ்ட் என்னம்மா, அந்த மிளகாவோட காரம், இந்த இஞ்சி பூண்டு வா இது மேட்ரு. ஆ வெங்காயம் ஆட் பண்ணுறேன்னு, வெங்காயம் வந்து ஆக்சுவலாக வந்து மீன்லலாம் ஆட் பண்ண மாட்டாங்க இப்போ பொறிக்கிறதுக்கு. நான் வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி எல்லாம் போடுறேன்னு சொன்னாங்க. அதனால் வெங்காயத்தினோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். மை காட் பா, எனக்கு ஆக்சுவலி தெரியல, மீனை வந்து இந்த நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம்ல, ஆமாம், ஆயிலில் போட்டு சாப்பிட்றதும் கல்லில் போட்டு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அந்த மீன் நல்லா கழுவி இருக்காங்க, ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணிட்டாலே அந்த மீனோட வாசம் ஒன்று வரும்ல, அந்த வாசமும் இந்த பாசன வாசம் மாதிரி ஒன்று வரும்ல, வாசம் வரும். இது ஆற்று மீன் தான் ஆக்சுவலாக, வா ஆனால் இருந்தாலும்
ஒரு கொஞ்சம் கூட தவிச்சி வாசமே வராது. வாயை பொளந்து சாப்பிட்டுருக்கோம். இந்த மீன் வாயை பொளக்குதுங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா வாயை பொளக்குது. நாங்கள் பண்ணுற ரிவ்யூவுக்கு அந்த மசாலாவில் இங்கே என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, மீன் நல்லா வந்திருக்கு, மசாலா எண்டு உள்ளே வரைக்கும் இருக்குமா இல்லை எப்படின்னா, இந்த வயிற்றுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஆ ரொம்ப நேரம் ஊற வச்சா மட்டும்தான் மசாலா உப்பு எல்லாம் உள்ளே போகும். ஆனால் இவங்க வந்து பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக அப்போவே போட்டுறேன். அந்த மாதிரி வறுத்து கொடுத்தா நான் சின்னுக்கிட்டே இருப்பேன், எத்தனை கிலோ நான் சாப்பிட்லாம். ஆமாம் கைஸ், இங்கே பாருங்க கைஸ், அந்த பணியாரக்கல்லில் வந்த பணியாரக்கல்லே முக்கியமாக சாப்பிடுங்க. ஓஹோ நல்லா பெப்பரெல்லாம் போட்டு, நல்லா பெப்பரெல்லாம் போட்டுங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கலக்கி சாப்பிட்டதில்ல. ஆஹா, மிளகுலாம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்கம்மா, அந்த கடலை நான் வாசம். பசி ஆறிச்சா, விதை வேணுமா உங்களுக்கு? சாப்பிட முடிச்சு சொல்கிறேன், மீன் சாப்பிட முடிக்கல, மறுபடியும் சொல்லுவான். ரொம்ப நாளாக இங்கே சாப்பிட்றீங்களா? ஆ வருவோம், மா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது இந்த பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இங்கே சாப்பிட்டுட்டு தான். இதே ஊர் தானுங்களா? இதே ஊரில், நாங்கள் இரும்பாலக்கொல்லப்பட்டி. உங்கள் பேருங்க? சுதா. இங்கே வந்து இங்கே முட்டை பணியாரம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அது நல்லாயிருக்கும், அதனால் பிள்ளைங்களோட வந்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு போகும். உங்கள் பேர் என்ன? ரவி. ரவி, அப்பா பேர். சரி, ஆனால் இங்கே எவ்வளோ நாள் நான் சாப்பிட்றீங்க? ரெண்டு மூணு மாசமா சாப்பிடுறோம். உங்களுக்கு என்னென்ன ரொம்ப பிடிக்குங்க? மீன். மீன். ஆமாம். இல்லை, மீன் ரொம்ப பிடிக்கும். ஆ, மீன் வீட்டில் நீங்கள் வச்சு கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதிக பிள்ளைங்க சாப்பிடாது, விரும்பாது. பொறிச்சதுன்னா சாப்பிடுங்க, வீட்டில் குழம்பு சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க பொறிச்சது சாப்பிட்றதுனால இங்கே வந்து அப்படியே ஃபேமிலியோட சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? 40 ரூபாயில இருந்துருங்க. 40, 50, 60, 70, 80, 100. எதுக்கு, எதனால? சைஸ் பொறுத்த மாதிரி விலை. ஓ, மீனோட சைஸ் பொறுத்த மாதிரி தான் ரேட் ஆகுது. இப்படி இருக்கிறது 50, இப்படி இருக்கிறது 70, இப்படி இருக்கிறது 80. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சைஸ் பொறுத்த மாதிரி விலை வரும். நான் பணியாரம் ரேட்டில் எவ்வளோண்ணா? 4 பணியாரம் 10 ரூபாங்க. முட்டை வந்தனா 2 பணியாரம் 10 ரூபாங்க. பயல் 10 ரூபா. கலக்கி அது 10 ரூபா. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டு தான். ஒரு முட்டை 10 ரூபா, எப்படி ஒருத்தனாலும் 10 ரூபா தான், 10 ரூபாய்க்கு மேலே இல்லை. ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உச்சி வெயில் போட்டு மண்டையை பொளக்குதுங்க, இல்லை சரியான வெயில். ஸோ இப்போ நேராக வந்து என்ன பிளான்னா, சங்ககிரி போய் சங்ககிரிலேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். அம்மா, உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? நான் சொன்ன மாதிரியே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன், எப்படி இருந்துச்சு சாப்பாடு? மீன் சூப்பராக இருந்துச்சு, முட்டை பணியாரம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்குது. மீடியமான காரம் நல்லா. அதே மாதிரி இந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸுங்க, மீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அதுக்கு மாதிரி ப்ரைஸ் போல். உண்மையாலுமே டேஸ்ட்டு தான் அல்டிமேட்டாக இருந்தது. அப்பா என்னங்க, அப்படியே விட்டு பொழந்து கட்டணும். நான் கூட தலையெல்லாம் டீசெண்டாக வச்சிட்டேன். அம்மா தலைக்குள்ளெல்லாம் போய் நோண்டிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த இவங்களோட லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன், இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் கைஸ், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் நிறைய பேர்த்த மீட் பண்ணோம், நல்லா ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக போனாங்க. அன்னைக்கு சண்டே போனதே தெரியல கைஸ். இந்த வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அம்மா கூட பேசுறது எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா அம்மா வந்து நிறையா கமெண்ட்டை படிக்கிறாங்க, நான் படிக்கணும் இல்லையோ, அம்மா படிச்சுட்டு போடுறா அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுறேன். செம ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா இது நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக பண்ணிருக்கேன், அம்மாவுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அம்மா கூட தொடர்ந்து நான் இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ பண்ணுங்கிறதும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு அம்மா கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது, ரொம்ப நாளாக அதை யோசிச்சுட்டு இருந்தேன் நான், அதுவும் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். பார்க்கலாம், ஓகே, பார்க்கலாம் மாமா, போகலாமா? பார்க்கலாம், பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க, பாய்.